பார்க்க போறோம்னா அதாவது மேரேஜ்க்கு ரெடி ஆறவங்க 1 मंथல அவங்களோட ஸ்கின்னை எப்படி மெயின்டெய்ன் பண்றது, ஸ்கின்னை எந்த மாதிரி க்ளோவிங்கா வச்சுக்கிறது, அதுக்கு என்னென்ன வீக்லயே நம்ம என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை க்ளோவா வச்சுக்கலாம்ன்றத பத்தி தான் வீடியோ பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள அந்த ரெட் கலர் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரைடல் ரெடி ஆறவங்க, அதாவது மேரேஜ் வந்து ரெடி ஆறவங்க, இப்போ நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் 30 டேஸ்ல வந்து அண்ட் பிளாக்கா இருக்கீங்களோ இல்லை ஒயிட் இருக்கவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப கிளியரா ஒரு பாலிஷா வந்து தெரியணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபுட் வந்து இன்டேக் எடுத்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட உடம்பு வந்து நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். ஹைட்ரேட்டட்னா எதனால நமக்கு ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும்னா, நிறைய லிக்யூட் ஐட்டம் சாப்பிடணும். எக்ஸாம்பிள் வந்து வாட்டர், தண்ணி வந்து அதிகமாக குடிச்சோம்னா நம்ம உடம்புல உள்ள எக்ஸஸாவில் அந்த டாக்ஸின்ஸ்லாம் என்னென்னா யூரின் மூலமாக வந்து வெளியாயிடும். யூரின் மூலமாக வெளியாகிறப்போ நம்ம உடம்புல கழிவுலாம் வேணும், நம்மளோட பிளட்டு வந்து பியூரிஃபை ஆகும். பிளட்டு பியூரிஃபையாக இருந்தாலே அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நார்மலாக பிளாக்காக இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை ஒயிட்டாக இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு ஸ்கின் வந்து ஒரு கிளாஸியான ஒரு ஸ்கின் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி குடிக்கணும். அப்புறம் வந்து நெல்லிக்காய் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் குடிச்சிங்கன்னா அது என்ன பண்ணணும்னா உடம்புல உள்ள கெட்ட கழிவுலாம் வெளியேற்றிடும். அந்த கழிவுலாம் வெளியேற்றினதுக்கப்புறம் நம்ம உடம்புல தேவையான விட்டமின் இ சத்தும் நிறைய நெல்லிக்காயில் இருக்குது. விட்டமின் இ வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும். அடுத்து வந்து நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணிடும். ஜங்க் ஃபுட்னா நிறைய ஆயில் யூஸ் பண்ணியோ இல்லை நிறைய வந்து சீஸ் யூஸ் பண்ணியோ நெய் யூஸ் பண்ணியோ அந்த மாதிரி வந்து ரொம்ப டைஜஸ்ட் ரொம்ப நேரம் ஆகுற ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டாக வந்து நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கணும். அடுத்து நம்மளோட ஸ்கின்னு, அதாவது இதெல்லாம் வந்து இன்சைடு நம்ம என்னென்ன வந்து இன்டேக் எடுத்துக்கணும், இதெல்லாம் எடுத்துகிட்டா நம்மளோட அவுட் சைடு ஸ்கின் வந்து க்ளோவிங்காக இருக்கும்னு சொல்லிட்டேன். அப்புறம் வெளியில் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். மினிமம் 2 hours வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப என்ன ஆகணும், நார்மலாகவே நம்ம உடம்புல வந்து ஸ்கின்னில் வந்து ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும். ஏசியில் இருந்தாலோ இல்லை ரொம்ப கூல் வெதராக இருந்தால் மட்டுமே தான் ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. நார்மலாகவே நீங்கள் நைட்டு தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு ஒயிட் கலர் லேஸான ஒரு ஒயிட் பேப்பரில் ஃபேஸில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஆயிலி ஸ்கின் வந்து நிறைய பேருக்கு இருக்கும், ரேராக தான் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கும். நேச்சுரலாகவே வந்து ஒருத்தவங்களுக்கு ஆயில் வந்து ஃபேஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக மற்ற இடத்த காட்டியும் கொஞ்சம் அதிகமாக வந்து சுரக்கும். ஸோ உங்களுக்கு அப்போ ஆயில் வந்து கம்மியாக சுரக்கணும்னா என்ன, கடலை மாவு யூஸ் பண்ணலாம். கடலை மாவு வந்து என்ன பண்ணணும், நம்ம ஃபேஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து க்ளோ பண்ணும். இன்னொன்று ஐஸ் க்யூப் மெத்தட், அதாவது பீட்ரூட் கேரட் அந்த ஆலோவேரா இதெல்லாம் வந்து ஜூஸ் அது பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு அதை ஐஸ் க்யூப்பில் வந்து நைட்டே வந்து ஒரு ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு மார்னிங்னா அது வந்து நல்லா கெட்டியாக ஆகிடும். இது வந்து சைனஸ் ப்ராப்ளம்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அந்த ஐஸ் க்யூபை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்பர் சைடு வந்து நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து இன்ஸ்டன்ட் க்ளோவாக தெரியும். அடுத்து வந்து இது வந்து என்னென்னா ஃப்ளாக்ஸீட். ஃப்ளாக்ஸீடு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, உங்களோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது இந்த ஃப்ளாக்ஸீடு வந்து. ஃப்ளாக்ஸீடை எப்படி யூஸ் பண்ணால் ஸ்கின்னும் ஹேரும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு 2 டம்ளர் வாட்டர் எடுத்துகிட்டு அதை நல்லா சூடு பண்ணிட்டு இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் ஃப்ளாக்ஸீடு ஆட் பண்ணிட்டு அது ஒரு ஜெல் டைப்பில் வரும். அதை ரைஸ்லேயோ இல்லை நம்ம எதாவது ஃபுட்டிலோடையோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நம்மளுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் ஃபுட்டெல்லாம். தென் உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகினாலும் உங்களோட ஸ்டொமக் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸ்டொமக் க்ளீனாக இருந்தாலே நம்மளுக்கு மோஸ்ட்லி எந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வராது. அதனால் ஃப்ளாக்ஸீடு வந்து யூஸ் பண்ண ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை டெய்லி 1 ஸ்பூன் யூஸ் பண்ணாலே போதும். இந்த ஃப்ளாக்ஸீடு வந்து இது ஒரு சீட் தான், நார்மலாக பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இதுவும் ஃப்ளாக்ஸீடு. பட் வந்து நிறைய பேர் இதோட பெனிஃபிட் தெரியாமல் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த ஃப்ளாக்ஸீடு வந்து ப்ரௌன் கலரில் குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து டைரெக்டாக சாப்பிட முடியாது, ஏன்னா கொஞ்சம் கசப்பான டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுலேயோ ரைஸ்லேயோ இல்லை வேறு ஜூஸ்லேயோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இந்த ஃப்ளாக்ஸீடை வந்து ஒரு ஜெல், இப்போ வந்து அந்த ஃப்ளாக்ஸீடை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோ பார்க்க. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கடாயில் வந்து நல்லா அதாவது ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி வந்து இது பண்ணிக்கோங்க. வந்து கேஸை பற்ற
வந்து நல்லா கொதிக்கணும். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிச்சு. கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரே 1 டேபிள் ஸ்பூன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஃபிளாக்ஸ் சீட் வந்து ஆட் பண்ணிரலாம். கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ரெடி ஆகி விட்டது. அதாவது இந்த மாதிரி ஜெல் டைப்பில் வந்துச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தண்ணியாக இருக்கிறதுக்கும் ஜெல் டைப்பாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் ஆவி பறக்குது, அவ்வளோ சூடாக இருக்குது. ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது வந்து தண்ணியாக தான் இருக்கும். உங்கள் கிட்ட வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் காட்டுறேன் இது எந்த மாதிரி ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ஃபேஸ்லேயும் இல்லை ஹேர்லேயும் அப்ளை பண்ணி 30 டேஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு 1 மந்த்லேயும் நல்லா சேஞ்சஸ் தெரியும்.